நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு இபி ரிக்ரூட்மெண்ட் 2022, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மின்வாரிய துறையிலிருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 56,309 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுற டேட் எப்போ, இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மீட்டர் ரீடிங்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 56,309 ப்ளஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து 600 போஸ்ட், அக்கௌண்ட்டுக்கு வந்து 1200 போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 500 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. கிளாஸ் வைஸாக வந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. கிளாஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா 130 போஸ்ட்டு, கிளாஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா 2710 போஸ்ட்டு, கிளாஸ் 3 பார்த்தீங்கன்னா 10,731 போஸ்ட்டு, கிளாஸ் 4 பார்த்தீங்கன்னா 394 போஸ்ட்டு, கிளாஸ் 3 & 4க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 37,128 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இல்லைனா எதாவது டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக், டிப்ளமோ, ஐடி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்கு வந்து 18-32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 18-35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 20,200 தொடங்கி 63,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும், செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அவைலபிள் நாட் மென்ஷன் சொல்லியிருக்காங்க. செக் அபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட், லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சூன் சொல்லியிருக்காங்க. அதாவது கூடி சீக்கிரமே மின்வாரிய துறையிலேருந்து அறிவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறக்கான டேட்டு. இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கான மின்வாரியத்திலிருந்து அனுப்பிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து PDF லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். கவர்மெண்ட்லேருந்து மின்வாரிய துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட இந்த வேலை வாய்ப்புக்கான அப்டேட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான வேகன்சி வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்.